அமீரகத்தில் இந்தியா சமூக சேவகர் ஒருவர் தூக்கெட்டு தற்கொலை செய்து கொண்டார் தொடர்பான ஒரு துயரமான சம்பவம் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினோடாக பார்க்க இருக்கின்றோம் தொழிலில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பினால் மனமுடைந்து அக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ரசல் கைமா பகுதியில் இந்தியாவைச் சேர்ந்த சமூக சேவகர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்தியாவைச் சேர்ந்த சத்தி வெள்ளலூர் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் ஐக்கிய அமீரகத்தில் ஒரு நாடான ரசல் ஹைமாவில் நில அளவையாளராக பணியாற்றி வந்தார் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமுள்ள சதீப் ஐக்கிய அமீரகத்தில் வாழும் இந்தியர்களுக்கு தேவையான சில சமூக சேவைகளை செய்து வந்திருக்கின்றார் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் இங்கே பலியான இந்தியரின் குடும்பத்தாருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்தவர் இவர் தொடர்ந்து இரத்த தான முகாம்களையும் நடத்தியுள்ளார் இதற்காக அந்த நாட்டு அரசிடம் மனிதநேய உதவியாளர் என்ற சான்றிதழையும் சத்தி பெற்றிருக்கின்றார் இங்குள்ள யுலான் கலா சஹித்தி அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் நண்பர்கள் கிரிக்கெட் குழுவின் அணித்தலைவராகவும் இருந்து வந்த இவர் மூன்றாண்டுகளுக்கு முன்னர் தனது குடும்பத்தாரை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு இரு நண்பர்களுடன் ரசல் அல் ஹைமா நகரிலுள்ள அடுக்குமாடி வீட்டில் வசித்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வேலை முடிந்து வீடு திரும்பிய சத்தீப்பின் நண்பர்கள் உட்பக்கம் தாளிடப்பட்டிருப்பதை கதவை நீண்ட நேரமாக தட்டியும் திறக்கப்படாத கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர் வீட்டின் ஒரு அறைக்குள் மின் தூக்கிட்டு சத்தீப் வெள்ளலூர் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் அவர்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தற்போது இப்ராஹிம் ஒபைதுல்லா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள சதீப்பின் பிரேதத்தை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் சொந்தமாக போக்குவரத்து நிறுவனம் தொடங்கிய சத்தீப் இதில் ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பினால் கடும் துயரத்துக்கு உள்ளாக இந்த விபரீத முடிவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என கருதப்படுகின்றது பார்த்த அமீரகத்தில் இந்தியா சமூக சேவகர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தொடர்பான ஒரு துயரமான செய்தியொன்றை உங்களுக்காக தந்திருந்தோம் நன்றி